புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 1000-க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட 5 இடங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நோயாளிகளுக்கு சைவ உணவுகள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் சிக்கன் வழங்கப்படுகிறது. சந்தீப் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஹோட்டலில் கெஸ்வான் சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், வெஜிடபிள் புலாவ் ஆகியவற்றை பார்சல் வாங்கி சென்றதாக கூறப்படுகின்றது. மனைவி மற்றும் குழந்தையுடன் அமர்ந்து சாப்பிட்ட போது நூடுல்ஸில் கெட்ட வாடை வீசியதாகவும் அதனை சாப்பிட்ட தனது மகளுக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் சாப்பிடுவதை நிறுத்தியதாக தெரிவித்த சந்தீப் அந்த உணவில் அழுகிய முட்டைக்கோஸ் போட்டு தயார் செய்திருப்பதாக குற்றஞ்சாட்டினார். தலப்பாக்கட்டி ஹோட்டல் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்ட போது அவங்க எல்லாம் எது ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிடல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணும். அதெல்லாம் நித்யானந்தா அவர்கள் விநாயகர் சதுர்த்தி அப்போ கைலாச நாடு பற்றிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நியூஸ் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்தே நித்யானந்தா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்றது யாருக்கும் தெரியாம இருந்தது. யூஷுவலா இதுக்கு முன்னாடி டெய்லி காலையில அவரோட ஆன்மீக பக்தர்களுக்கு சொற்பொழிவாற்றுவாரு. டிசம்பர் வரை பள்ளி கல்லூரிகள் திறக்க வாய்ப்பில்லை என மத்திய உயர்கல்வித்துறை செயலர் அமித் காரே கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகேஷ் பாபு ரசிகர்களிடம் மீரா மிதூன் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நடிகர் விவேக் வலியுறுத்தியுள்ளார். மீரா மிதூன் சமீப காலமாக சூர்யா, விஜய், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராஜேஷ் என பல நட்சத்திரங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இரண்டாம் ஆண்டு IPL தொடர் வரை CSK-வில் தோனி நீடிப்பார் என அந்த அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்.